அனைவருக்கும் வணக்கம். இது அறிவுண்மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவில் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் இவன் தினமும் மாஸ்க் போட்டு பேசுகிறான்ட்டு. இது காரணம் என்னன்னா, முன்னாலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 100-200 கேஸ் தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1000 கேஸ் மேலே நிறைய வருது. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1200 கேஸ் வருது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 8000 கேஸ் மேலே போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே மாஸ்க் போட்டு ஒரு அவேர்னஸோடு இருக்க பாருங்கள். கொரோனா வைரஸ் வந்து இப்போ எல்லாம் முன்னே இருந்த மாதிரி யாருமே கொரோனா வைரஸ் வந்து டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் கொரோனா வைரஸும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. அதனால அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி மாஸ்க் போட்டு பேசுகிறேன். ஓகேவா? சரி வாங்க, நம்ம குட்டி கதைக்குள்ளே போகலாம். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ராஜா இருந்தார். குட்டி ராஜானா சைஸ்ல குட்டி இல்ல, ஒரு கிங்டம், ஒரு சின்ன கிங்டம், சின்ன கிங்டம்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் படையும் கொஞ்சம் கம்மி தான். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவர் படையோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு கண்ட்ரிய போய் போர் போனாரு. கப்பல்ல போனாரு, படகு கப்பல் எல்லாம் சேர்த்து வச்சு போனாரு. போய் பார்த்து போய் தான் தெரியுது, தூரத்துல பார்த்தா தெரியுது, அந்த எதிரி நாட்டு ராஜாக்கள் ராஜா வந்து ராஜாவோட படம் ரொம்ப பெருசுண்டு. உடனே வீரர்கள் எல்லாம் பயந்துறாங்க, என்னடா இது இவ்வளவு பெரிய எதிரியை நம்ம போரிட்டு வந்துட்டோமே சொல்லிட்டு வீரர்கள் எல்லாம் பயந்துறாங்க. ஆனா அந்த ராஜா மட்டும் பயப்படல. உடனே அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, வந்த எல்லா படகையும் கப்பலையும் எரிச்சுட்டாரு. மண்ணெண்ணை ஊட்டி ஊத்தி எரிச்சுட்டாரு. உடனே எரிச்சுட்டு உடனே இவங்களுக்கு எல்லாம் பயந்து போயிட்டாங்க. படவீரர்கள் எல்லாம் பயந்துட்டு ராஜாட்ட கேக்குறாங்க, ஏன் ராஜா இப்படி பண்ணீங்கன்னு. உடனே ராஜா சொல்றாரு, நான் இது ஏன் பண்ணனா, இனிமே நம்மளால திரும்பி போக முடியாது. நம்ம இங்கதான் இருக்கணும். நம்ம வாழ்ந்தாலும் இங்கதான் வாழ போறோம், செத்தாலும் இங்கதான் சாக போறோம். நம்ம அவங்கள பார்த்து பயந்து திரும்பி நம்மளால ஓட முடியாது எங்கேயும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாக வரைக்கும் நம்ம போராடணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவரு நம்மளை சாக வரைக்கும் அவங்களை போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாரு. இது கேட்டோடனே எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் முயற்சியோட நம்ம வாழ்க்கையே இந்த போர் தான் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதனால வாழ்க்கைக்காக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் போரிட ஆரம்பிச்சாங்க. அந்த போர்ல அந்த சிறிய நாட்டு படையும் வின் ஆயிருச்சு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி, சில பேர் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு இருப்பாங்க, சில பேர் சிஎஸ்ஆர் நெட்டு, சில பேர் இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இல்லை நிறைய புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை இது மாதிரி நிறைய கனவு லட்சியம் இருக்கும். அந்த கனவு லட்சியம் எடுத்தீங்கன்னா அதையே உங்கள் வாழ்க்கையை எடுங்க. என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக எண்ணுங்கள். உங்கள் தசைகள், மூளை, நரம்பு என அனைவற்றும் அந்த லட்சியத்தால் நிரப்புங்கள். இதே வெற்றிக்கான வழின்னு சொல்லிக்காரு. அதனால இந்த சேஃப் கேம் பண்றது, ஒரு இது பண்ணும்போது இன்னொரு பண்ணிக்கலாம், கேட்டா ஒரு தோட்டத்தாலே நம்ம இன்னொன்று பார்த்து ஜெயிச்சிடலாம், அது மாதிரி சேஃப் கேம் விளையாடுறது, ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பண்றது, ரெண்டு முயற்சி எடுக்கிறது, அதெல்லாம் வேணாம். ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா, அதையும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக எடுக்க பாருங்க, அதுல எடுத்து வின்னாக பாருங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே சாதிச்சவங்க எல்லாருமே ஒரு முயற்சி, ஒரே டைம்ல ரெண்டு முயற்சி எடுத்து சாதிச்சவங்க இல்லை, எல்லாமே ஒரே முயற்சி. அந்த ஒரே முயற்சியை வாழ்க்கையை எண்ணி அதை ஜெயிச்சவங்க தான். ஸோ இனிமேல் ஒரே முயற்சி எடுங்க, அந்த முயற்சியை வாழ்க்கையை எண்ணி ஜெயிக்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.